கோவை மாவட்ட ட்ரெடிஷனல் கராத்தே சங்கம் மற்றும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரிகள் இணைந்து நடத்திய தமிழ்நாடு மாநில கராத்தே விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில கராத்தே விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. கோவை மாவட்ட ட்ரெடிஷனல் கராத்தே சங்கம் இணைந்து நடத்திய இந்த போட்டிகளுக்கான துவக்க விழா கோவை மாவட்ட கராத்தே சங்க தலைவர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய கராத்தே சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் யோகேஷ் கல்ரா, தமிழ்நாடு தலைவர் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்பம் இயக்குனர் சாய் புரூஸ், பொதுச் செயலாளர் மோகன், பொருளாளர் சுரேஷ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். கௌரவ அழைப்பாளராக பிரபல நடிகரும் கராத்தே வீரருமான நடிகர் சுமன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். போட்டியில் சென்னை, மதுரை, கோவை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருச்சி, நெல்லை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 700க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டிகள் வயது அடிப்படையில் சீனியர், ஜூனியர், சப்ஜூனியர், கேடர் என்று பிரிக்கப்பட்டு சிறுவர்களுக்கு தனியாகவும் சிறுமிகளுக்கு தனியாகவும் நடைபெற்றது. கட்டா மற்றும் குமிட்டே பிரிவில் தனி மற்றும் குழு போட்டிகள் என்று 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் அசத்தலான தங்களது சண்டைகள் திறனை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகள் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆட்சியர்கள் இருக்குங்க. இப்போ மெயினாக இங்கே வந்திருக்கிறது வந்து தமிழ்நாடு கராத்தே அசோசியேஷன் அவரோட தலைவர் இவர் சாய் புரூஸ் அவர். இன்னைக்கு இவர் வெறும் தமிழ்நாடு வரைக்கும் ஒரு கராட்டே டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சார் யோகேஷ் சார், இவர் ரொம்ப டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. இவர் கராத்தேயத்தில் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதே மாதிரி கோலா பிரதாப் சொல்லி ஆந்திரா வந்திருக்காங்க. ஸோ மெயினாக எங்களோட இன்டென்ஷன் வந்து என்னென்னா மார்ஷல் ஆர்ட்ஸு, கராட்டே இது எல்லாருமே வந்து கற்றுக்கணும். முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற பெண்கள் கற்றுக்கணும். சின்ன பசங்க 6th கிளாஸ்லேருந்து கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாலஸ்டேஷன் ரேப்பு நடந்துட்டுருக்கு. பட்டு டோட்டலாக வந்து இப்போ இந்தியாவில் வந்து லா வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகணும், இன்னும் பனிஷ்மெண்ட் சிவியராக வரணும், அப்போ தான் இது வந்து நிற்கும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஜுரி ஆகிட்டு இந்த மாதிரிலாம் கேசஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றதுல வந்து நம்ம பாடியே வந்து ஒரு வெப்பன். ஏன்னா எல்லாருக்கும் வெப்பன் கொடுத்தா முடியாது, அட் சேம் டைம் வந்து கொடுக்க முடியாது. ஸோ பாடியை வெப்பனாக தயார் பண்ணி இந்த மாதிரி விஷயம் வரும்போது தற்காப்புக்காக இந்த கலையை கற்றுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட இதை சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் ப்ராப்ளம் நடக்கும்போது தான் அந்த வழி என்னன்றது தெரியும். அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ரொம்ப லைஃப்லேயே ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். அது அந்த மாதிரி அளவுக்கு போகாமல் நடந்ததை பற்றி நம்ம யோசிக்காமல் இன்னும் நடக்க போகிற மேட்ரை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கற்றுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, ஹெல்த் ரீசனில் கூட வந்து பாடிக்கு எக்ஸசைஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து டைம் இல்லை, எல்லாருக்குமே வந்து பிஸியாக இருக்கேன்னு டைம் இல்லை. இப்போ கம்மி டைமில் வந்து டோட்டலாக வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எக்ஸசைஸ்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே எக்ஸசைஸ் ரொம்ப வெரி எஃபெக்டிவாக இருக்குது. கரெக்டாக பண்ணால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. அப்போ கூட சொன்னேன் என்னோட சிம்பிள் எக்ஸசைஸ் பஞ்சு, கிக்கு, பிளாக்கு, இது பண்ணாலே பாடி ஃபிட்னஸ்ஸு எல்லாம் நல்லா வந்துடும், கண்டிஷன் ஆகிடும், புஷ்அப்ஸு இது மாதிரி தான் வரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணால் இன்னும் நல்லா ஃபிட்னஸ் வரும், பாடி கூட வந்து நல்லா கண்டிஷன் ஆகிடும். கராத்தே கற்றுக்கிறதுனால அடி கொடுக்குறது மட்டும் இல்லை, அடி வாங்குறது கூட பாடி கண்டிஷனாக இருக்கும். ஆப்போசிட் சைடு வந்து ரொம்ப பலமாக இருந்தாங்க எப்படின்னா நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோம், அவங்க அடித்தா கூட பாடி வந்து தாங்குற மாதிரி பாடி வந்து கண்டிஷன் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் மைண்டு, மைண்ட் செட்டு, ஆட்டிடியூடு, லைஃப்பில் வந்து சில விஷயத்தில் தோல்வி அடைஞ்சால் கூட அதுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி போயிட்டு ட்ரக்ஸு ட்ரீஸுக்கெல்லாம் போகாமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணணும் அப்படின்றது அது ஒரு இது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, அப்பா அம்மாவுக்கு, பெரியவங்களுக்கு, வயசில் இருக்கிற அத்தனை பேர் மரியாதை கொடுக்குது. எல்லாமே வந்து டோஜோவில் கிளாஸில் வந்து அந்த ட்ரைனிங் பண்ணுறதுனால ஒரு நல்ல இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொன்னேன். நான் எப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், நான் எப்படி சில விஷயங்களை சாதித்தேன், தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி இந்த மாதிரி பண்ணி லைஃப்பில் எல்லாமே வந்து வந்து போகும். அதுக்காக நம்ம வந்து பயந்து போக முடியாது இல்லையா. பட் அந்த தாங்குகிற சக்தி வேணும். தாங்குகிற சக்தி வந்து நம்மளுக்கு வரணும்னா அது நம்ம கடையில் போய் வாங்க முடியாது, நம்மளே கிரியேட் பண்ணணும். அது கிரியேஷன் வந்து இங்கே தான் மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்குது. எல்லாருக்குமே இது வந்து ஏதோ ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ஐடி இல்லை, எல்லாருக்குமே. நாளைக்கு உங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வரலாம், தனியாக போகும்போது அட்டாக் ஆகலாம், நீங்கள் யாருன்றது தெரியாது. வரவங்க வந்து பணத்துக்காகவோ இல்லை வாட்சுக்காகவோ நகை ஏதோ இதுக்கு வரலாம். அப்போ நீங்கள் வந்து நான் இப்போ இந்த அதில் இருக்கேன் அதில் இருக்கேன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அவன் வந்த வேலையை அவன் பண்ணிட்டு போயினே இருப்பான்.
அப்போ வந்து நீங்கள் வந்து மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டா டெஃபினட்டாக நீங்கள் வந்து தடுக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு இது தெரிஞ்சு பார்த்த உடனே அவங்க வந்து கொஞ்சம் உஷாராயிடுவாங்க, ஓ இவங்களுக்கு என்னமோ தெரியும் அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இன்னைக்கு என்னோட ஸ்பீச்சில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் கற்றுக்கணும். முக்கியமாக இன்றைக்கி பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கேன், அவங்க முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். அதே மாதிரி சாய் ப்ரூ சார் இன்றைக்கி வந்து எனக்கு இங்கே வரவேச்சிருக்காரு, நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். யோகேஷ் சார் இருக்கார், மோகன் சார் இருக்கார், பிரதாப் இருக்கார், இன்க்ளூடிங் அவர் எக்ஸ் டிஜிபி சைலேந்தர் பாபு சார் கூட அவர் வந்து ஒரு கராட்டே பிளாக் பெல்ட் அவர். ஸோ அவருக்கு சில வீடியோ அப்போ சார் எல்லாருமே பண்ணுறாங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு அது தெரியாது. அதனால் எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகணும், பண்ணணும். அவங்களோட ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணணும். நல்லா அந்த ஃபிசிக்கை வந்து நம்மளுக்கு வந்து ஏஜ் வரும்போது ப்ராப்ளம் வரும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கராத்தேனால நம்ம வந்து தடுக்கலாம், கொஞ்சம் வந்து அதை வந்து டிலே பண்ணலாம். ஜெனட்டிக் ப்ராப்ளம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பட் டிலே பண்ணலாம். வேறு ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து க்யூர் பண்ணலாம், விதவுட் மெடிசன் பண்ணலாம், வித் எக்ஸசைஸ், மெடிடேஷன், ப்ரீதிங் எல்லாமே இதில் இருக்குது. யோகா சிஸ்டம் இருக்குது, பிடி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாரும் இந்த மார்ஷல் ஆர்ட்டை கற்றுக்கணும். அண்ட் எல்லாரும் அவங்க உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், பர்சனாலிட்டி நல்லா இருக்கணும். அண்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இந்த மார்ஷல் ஆர்ட்டில் வரும். அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் இருந்தால் நம்ம நிறைய விஷயம் சாதிக்கலாம். அதெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லி நான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஒன்ஸ் அகேன் சாய் ப்ரூ சாருக்கு நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ. சரி, கவர்மெண்ட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து சேர்ந்து இருக்குங்க. அப்படி இல்லாமல் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து தனியாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து, மார்ஷல் ஆர்ட்ன்றது தனியாக எடுத்து, இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இதுக்கு வந்து போடுற ஒரு கேபினெட்டு அந்த மாதிரிலாம் போட்டு, இந்த கேபினெட்டில் கூட மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா மார்ஷல் ஆர்ட்டை பற்றி நிறைய இருக்குது மார்ஷல் ஆர்ட்டில். ஸோ அந்தந்த ஆர்ட்டுக்கு யார் தெரிஞ்சவங்களோ அவங்கள வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாகும். இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரையாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியே எடுத்து தனியாக இதை ட்ரீட் பண்ணி பண்ணால் டெஃபினட்டாக இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகும். ரொம்ப எசென்ஷியல். இப்போ நான் ஸ்போர்ட்ஸை வந்து குறை சொல்ல, இப்போ கிரிக்கெட்டாக இருக்கும், ஹாக்கியாக இருக்கும், பேஸ்பால் எல்லாம் ஓகே. இதெல்லாம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு இடத்த மாட்டினாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கிரிக்கெட்டுங்க கிரிக்கெட்டருங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்களா? இல்லையே, அவன் அட்டாக் பண்ணுறான், அட்டாக் தானே பண்ணுவான். பட் அதே வந்து எதுவுமே சொல்லாமல் அவன் அட்டாக் பண்ணும்போது எதிரில் நின்று ஒரு ஸ்டான்ஸில் நின்று பஞ்சோ கிக்கா பண்ணால் அவன் ஆப்போசிட் காக ஓடி போயிடுவான். இதை தான் நான் சொல்ல வரேன். நான் எதுவுமே குறை சொல்ல, ஸ்போர்ட் இஸ் குட், யா குட் ஃபார் த எக்ஸசைஸ், குட் ஃபார் த பாடி, ஆல் தட். பட் இதை வந்து தனியாக சப்ஜெக்டாக எடுத்து, எப்படி ஜப்பானில், எப்படி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம இந்தியா பண்ணணும். அது வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அதை தனியாக எடுத்து அதுக்கு ஒரு கேபினெட்டை போட்டு அதை வந்து நல்லா வர மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தான் அந்த பேர் முதல்ல வருது. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஆல் 4-5 லாங்குவேஜ் தமிழில் தமிழில் இப்போ நெக்ஸ்ட் ஜென்டில்மேன் 2 ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 2 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. சகுந்தலாவின் காதலன் படம், பாம்பாட்டம் இது இருக்கு.